கனவு வீடு வாங்க அல்லது கட்ட முன்னாடி இந்த ஐந்து முக்கிய தெரிஞ்சுக்கோங்க மக்கள் தொடங்கி பில்லியனர்கள் வரையில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய இலக்கு கனவு என்றால் அது சொந்த வீடு கனவாகத்தான் இருக்கும் அது சிறிய வீடோ அல்லது பெரிய வீடோ அவரின் நிதி நிலைமைக்கு ஏற்றவாறு வாங்க வேண்டும் அல்லது கட்ட வேண்டும் என நினைப்பார்கள் ஆனால் இப்படி வாழ்நாள் கனவாகவே இருக்கும் சொந்த வீடு என வரும்போது நாம் சந்திக்கும் முதல் பிரச்சனையே நிதி பற்றாக்குறைதான் நிதி ரீதியாக சரியாக திட்டமிட நீங்கள் பலவற்றை திட்டமிட வேண்டியிருக்கும் அப்போதுதான் கனவு வீடு என்பது நிஜத்திலும் உருவெடுக்கும் நீங்கள் ஒரு வீட்டினை வாங்க திட்டமிடுகிறீர்கள் எனில் சில முக்கிய டிப்ஸ்கள் உங்களுக்காக நீங்கள் மாதந்தோறும் எவ்வளவு சேமிக்கிறீர்கள் என்பது மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் இது உங்கள் கனவு வீட்டை வாங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் பொதுவாக நிபுணர்கள் உங்கள் சம்பளத்தில் குறைந்தபட்சம் இருபதிலிருந்து முப்பது சதவீதம் ஆவது சேமிக்க கூறுகின்றனர் நீங்கள் வாங்கி வீடு கட்டினாலும் உங்களின் திரும்ப செலுத்தும் தகுதியினை வங்கிகள் அலசி பார்ப்பார்கள் உங்களது திரும்ப செலுத்தும் திறனை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் வீட்டின் மதிப்பில் சுமார் எண்பது சதவீதம் தொகைதான் கடனாக கிடைக்கும் மீதமுள்ள இருபது சதவீதம் தொகையினை வீடு வாங்குபவர் தங்களது கையில் இருந்துதான் முன்பணமாக போட வேண்டியிருக்கும் இந்த தொகையை தான் முன்பணம் என்பார்கள் ஆக நீங்கள் கடன் வாங்கும் முன்பு உங்களிடம் போதுமான முன்பணம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த தொகை சொத்தின் மதிப்பில் பத்து சதவீதத்தில் இருந்து இருபது சதவீதம் வரையில் இருக்கலாம் இது வங்கிக்கு வங்கி மாறுபடலாம் இது எந்த அளவுக்கு நீங்கள் அதிகம் செலுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு மாத தவணை தொகை குறைவாக செலுத்த வழிவகுக்கும் உதாரணத்திற்கு நீங்கள் ஒன்பது சதவீதம் வட்டி விகிதத்தில் இருபது ஆண்டு காலத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வீட்டு கடனாக வாங்குகிறீர்கள் என வைத்துக் கொள்வோம் நீங்கள் தோறும் மாத தவணையாக சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும் இருபது வருடங்களில் உங்களால் செலுத்த முடியவில்லை எனில் இது மேற்கொண்டு உங்களுக்கு பிரச்சனையாக மாறக்கூடும் நீங்கள் வீடு வாங்க வேண்டும் என்று நினைக்கும் திட்டம் உங்களுக்கு அதுவும் பிரச்சனையாக மாறலாம் சரியான நேரத்தில் மாத தவணை செலுத்த வேண்டும் அப்படி இல்லையெனில் இது உங்களின் பரிவர்த்தனையை பாதிக்க நீங்கள் எதிர்காலத்தில் எந்த பரிவர்த்தனை செய்ய முடியாமல் போகக்கூட வாய்ப்புள்ளது உங்களின் வழக்கமான செலவுகள் மற்றும் மாத தவணையை உங்களால் சரியாக செலுத்த முடியுமா என்பதை சரியான முறையில் திட்டமிட்டு கொள்ளுங்கள் இளம் வயதில் உங்களது வேலையை தொடங்குகிறீர்கள் என வைத்துக் கொள்வோம் அப்படியெனில் எதிர்காலத்தில் உங்களது வருமானம் நிச்சயம் அதிகரிக்கும் உங்கள் கடனை விரைவில் செலுத்த இதனை பயனுள்ள ஒன்றாக மாற்றிக்கொள்ளலாம் முடிந்த அளவு உங்களது கடனை முன்கூட்டியே அடைக்க திட்டமிடலாம் இதன் மூலம் உங்களது கடனை விரைவில் அடைக்க முடியும் வட்டியும் குறையும் உங்களது கிரெடிட் ஸ்கோர் என்பது அதிக அளவில் இருக்க வேண்டும் இதுவே உங்களது திரும்ப செலுத்தும் தகுதியிடை தீர்மானிக்கும் உங்களது கிரெடிட் ஸ்கோர் என்பது உச்சத்தில் இருந்தால் எளிதில் குறைந்த வட்டியில் கடன் கிடைக்கும் உங்களது கிரெடிட் ஸ்கோர் என்பது நேரடியாக உங்களது கடனில் எதிரொலிக்கலாம் எழுநூற்றுக்கும் மேலாக இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான ஒன்றாக அமையலாம் இதன் மூலம் குறைந்த வட்டியில் கடன் வாங்கிக் கொள்ளலாம் குறைந்த கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் உங்களுக்கு கடன் மறுக்கப்படலாம் அப்படியே கிடைத்தால் வட்டி அதிகமாக இருக்கலாம் வீட்டு கடனுக்கு அப்ளை செய்யும் முன்பு இதையெல்லாம் முன்பே தெரிந்து கொண்டு அதன் பிறகு விண்ணப்பிக்க வேண்டும் ஒருவேளை கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்தால் அதனை அதிகரிக்க திட்டமிட வேண்டும் அதன் பிறகு கடன் பற்றி யோசிக்கலாம் ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க